விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியரின் வெற்றி நடிப்போடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாளிலும் அதிகமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவதாக, இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான மூன்றாவது உறுதியான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாக இருக்கிறது. முதல் போட்டியிலே நியூசிலாந்து வெற்றி பெற்றிருந்தது. இரண்டாவது போட்டி மழை காரணமாக முழுமையாக கைவிடப்பட்டது. இருந்தாலும் தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் நியூசிலாந்து முன்னிலை வகிக்கிறது. நாளை இலங்கை வெற்றி பெற்றால் தொடரை 1-1 என்ற அடிப்படையில் சமநிலை படுத்தலாம். ஹாமில்டன் மைதானத்தில் நாளை காலை 6:30 போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. இலங்கையிலே யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும், நியூசிலாந்திலே யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற கேள்விகள் இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில். நியூசிலாந்தில் பெரிதாக மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை, இலங்கையில் தான் சில மாற்றங்கள் வரக்கூடும். 10 நிசங்கன் வரிந்து பெர்னாண்டோ இருவரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களம் காணலாம். 3 இலக்கத்தில் குசல் மெண்டிஸ், 4 இலக்கத்தில் அஞ்சலோ மேத்யூஸ், 5 இலக்கத்தில் சரித் அசலங்கா, 6 இலக்கத்தில் ஆண்டி தலைவர் தஷுன் சானக்க, 7 இடத்தில் தனஞ்சய் டி சில்வா, 8 இடத்தில் துடுப்பாட்ட வீரர்கள் இலங்கை அணியிலே இருப்பது மகிழ்ச்சியான விஷயம். கசுன் ராஜ்தர், லஹிர் குமார் இந்த இருவரும் பூகப்பந்து வீச்சாளர்களாக நாளை களமிறக்கப்படலாம். தஷுன் சானக்க, அதே நேரம் சாமிக்க கருணாரந்த, அஞ்சலோ மேத்யூஸ் இவர்கள் பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேவைப்பட்டால் தனஞ்சய் டி சில்வாவும் பந்து வீசக்கூடியவர், வனிந்து அசரங்கடி சில்வாவும் பந்து வீசக்கூடியவர் என்பதும் கவனிக்க வேண்டிய விடயம். இதுதான் நாளை விளையாடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இலங்கை அணி விவரமாக இருக்கின்றது. இந்த அணி பெரும்பாலும் களம் காணலாம். நியூசிலாந்தை எடுத்துக்கொண்டால், நியூசிலாந்து கடந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அணியில் மாற்றங்களை கொண்டு வராது. இருந்தாலும் ஹென்றி நிக்கோல்ஸ், சாட் பவுஸ், வில் யங், ட்ரெயல் மிச்சல், டாம் லத்தம் அணியின் தலைவர் மார்க், அது நேரம் ரச்சின் ரவீந்திர, ஹென்றி ஷிப்லே, மேட் ஹென்றி, இஷோதி, பிளேயர் டிக்னர் போன்றவர்கள் நாளை களம் காண அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் நியூசிலாந்து அணி விவரமாக இருக்கின்றது. இறுதியாக இடம்பெற்று முடிந்திருக்கின்ற போட்டிகளின் அடிப்படையில் நியூசிலாந்து இறுதியாக விளையாடிய 7 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் குறிப்பாக இந்த ஹாமில்டன் மைதானத்தில் 7 வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். தோல்விகளை அவர்கள் சந்தித்தது கிடையாது. இலங்கை இறுதியாக நியூசிலாந்துக்கு எதிராக 2015 ஆண்டிலே ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே வெற்றி பெற்றது. அப்படி 2015 ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக இலங்கை வெற்றி பெற்ற போது அப்போதைய இலங்கை அணியிலே விளையாடிய ஒரே ஒரு வீரர் மேத்யூஸ் மட்டும்தான் இப்போதைய அணியிலே இருக்கிறார் என்பதையும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். நியூசிலாந்துக்கு எதிராக சிறப்பாக துடுப்படுத்த ஆடக்கூடிய ஒரு வீரராக மேத்யூஸ் இருப்பார் என்றும் பரவலாக நம்பப்படுகிறது. பார்க்கலாம் நாளைய போட்டியிலே எப்படியே இலங்கையினுடைய பெறுவீர்கள் அமையப் போகிறது என்று. பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இப்போது இன்னும் ஒரு முயற்சியை எடுத்து வருகிறது. அந்த முயற்சி தான் மிக்கி யாத்திரை அவர்களின் பிரதான பயிற்சியாளராக கொண்டு வர வேண்டும் என்பது ஆசையாக இருந்தாலும், எதிர்பார்ப்பாக இருந்தாலும், அவர் பெரும்பாலும் ஆலோசகராக, பிரதம ஆலோசகராக பாகிஸ்தான் அணியிலே இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனிலும் பாகிஸ்தான் அணி ஒரு மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரை, பந்து வீச்சு பயிற்சியாளராக அழைத்திருக்கிறது. தென்னாப்பிரிக்க அணியினுடைய முன்னாள் வீரர், வேகப்பந்து வீச்சாளர் மோனி மோக்கல் பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக அழைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் சில மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது. உலகக்கிண்ணத்தை இலக்காக வைத்து இந்த ஆண்டிலே இந்தியாவிலே உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெற இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். உலகக்கிண்ண போட்டிகளில் நாங்களும் வந்து இந்தியாவில் விளையாட மாட்டோம் என்று பாகிஸ்தான் அறிவித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிகள் பங்களாதேஷில் இடம்பெறும் என்று நேற்று ஒரு செய்தி கிடைத்தது. நேற்று இரவு வழியில் தான் இந்த செய்தி வெளியாகியிருந்தது. உங்களுக்கு தெரியும், ஆசிய கிண்ணம் பாகிஸ்தானிலே இடம்பெறுகிறது. இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு சென்று நாங்கள் விளையாட மாட்டோம் என்று இந்தியா அறிவித்ததை தொடர்ந்து இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகள் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டது என்பது நீங்கள் அறிந்த விடயமே. இப்போது பாகிஸ்தானும் இந்தியாவிலே இந்த ஆண்டில் இடம்பெற இருக்கின்ற 50 உலகக்கிண்ணத்தில் நாங்கள் சென்று விளையாட மாற்றோம் என்று அறிவிக்க அந்த போட்டிகள் அனைத்தும் பங்களாதேஷுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். எனவே உலகக்கிண்ணத்தையும் ஆசிய கிண்ணத்தையும் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த இரண்டு அணிகளும், குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு சென்று இந்தியாவும் விளையாடாது என்ற செய்தி ரசிகர்களுக்கு ஏமாற்றமான ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த இரண்டு அணிகளும் நேருக்கு நேர் மோதப்போவது என்பது உறுதியாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு சேர்த்து நாங்கள் நாளை ஆரம்பிக்கிற ஐபிஎல் போட்டிகள் பக்கம் வருகிறோம். நாளிலே ஆரம்பிக்கும் ஐபிஎல் தொடரினுடைய முக்கியமான முதல் போட்டி சென்னைக்கும் குஜராத்துக்கும் இடையிலான போட்டி. இந்த முறை 74 போட்டிகள் மொத்தமாக இடம்பெறப் போகிறது. முதல் போட்டி நாளை அகமதாபாத்திலே உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பம்
ஆரம்பமாகிறது. 7:30 பாண்டியா தலைமையிலான குஜராத் அணியும் தோனி தலைமையிலான சென்னை அணியும் நாளை களம் காண தயாராக இருக்கின்றன. இந்த போட்டி எதிர்பார்ப்புகளை அதிகரித்திருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த 2 அணிகளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், ஐபிஎல் தொடரிலே குஜராத் அணி அறிமுகப்படுத்தப்பட்டது கடந்த ஆண்டுதான். அறிமுகமாகிய முதல் பருவகாலத்திலேயே சாம்பியனாக மகுடம் சூடிய ஒரு அணி இந்த குஜராத். அதே நேரம் ஐபிஎல்லில் அதிகூடிய மகுடங்களை வென்ற அணிகளின் வரிசையிலே 2 இடத்தில் இருக்கிறது சென்னை. சென்னை இதுவரைக்கும் 4 முறை ஐபிஎல் கிண்ணங்களை வென்றிருக்கிறது. அப்படியான ஒரு பலமான அணிதான் சென்னை. எனவே சென்னையை சந்திக்கப் போகிறது குஜராத். இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான போட்டி சுவாரஸ்யமிக்கதாக இருக்கப் போகிறது. 2 அணிகளும் மிக கடுமையாக வெற்றிக்காக போராடும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சென்னை அணியிலே யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும், குஜராத் அணியிலே யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும், இந்த கேள்விகள் ரசிகர்கள் மத்தியிலே இருக்கிறது. இறுதியாக இந்த 2 அணிகளும் மோதிக்கொண்ட போட்டுகளின் வரிசை எடுத்துக்கொண்டால், 2022 ஆண்டில் இந்த 2 அணிகளும் மோதிக்கொண்ட 2 போட்டுகளிலுமே குஜராத் டைட்டன்ஸ் அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. 2022 May 15 இடம்பெற்ற போட்டியில் 5 பந்துகள் மீதமாகவும் 7 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கும் போதும் வெற்றி பெற்றிருந்தது குஜராத் அணி. அதே நேரம் மற்றொரு போட்டி 2022 April 17 இடம்பெற்றது. அதிலும் 3 விக்கெட்டுகளும் அதிலும் 1 பந்தும் மீதமாக இருந்தபோது சென்னைக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறது குஜராத் அணி. சென்னை அணி எடுத்துக்கொண்டால் இலங்கை சார்பாக 2 வீரர்கள் அந்த அணியிலே இருக்கிறார்கள். மதீஷ பத்திரன அதிநேரம் மாஹிஸ் தீக்ஷன இருவரும் சென்னை அணியிலே இடம்பிடித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம். இந்த இருவரும் உள்ளடங்குகிறார்கள். அதே நேரம் குஜராத்தை எடுத்துக்கொண்டால் ஹார்திக் பாண்டியா, ஸ்ரீகர் பரத் இந்த அணியில் இருக்கிறார். அல்சாரி ஜோசப், ஜோஸ் லிட்டில், அபினவ் மனோகர், டேவிட் மில்லர், முகமது ஷமி, தர்ஷன் நல்கண்டே, நூர் அகமட், ஊர்வில் பட்டேல், ரஷீத் கான், ரெதுமன் ஷா, அதே நேரம் சாய் கிஷோர் இந்த அணியில் இருக்கிறார். சாய் சுதர்ஷனும் இருக்கிறார். பிரதீப் இருக்கிறார். விஜய் சங்கர், மோஹித் சர்மா, சிவம் மாவி, சுப்மன் கில், ஒடென் ஸ்மித், அதே நேரம் ராகுல் டெவேட்டியா, மெத்யூ வேட், கேன் வில்லியம்சன், ஜெயின் யாதவ், யஷ் தயால் போன்றவர்கள் இந்த அணியிலே இருக்கிறார்கள். அப்படி நாங்கள் சென்னை அணிக்கு வந்தால் சென்னை அணியிலே மகேந்திர சிங் தோனி, மோயின் அலி, அதே நேரம் பாகத் வர்மா, தீபக் சஹர், டெவோன் கான்வே, துஷார் இந்த அணியில் இருக்கிறார். சிவன் டூபே, ருத்ராஜ் கேக்வர், அதே நேரம் ரவீந்திர இந்த அணியிலே இருக்கிறார். ரவீந்திர ஜடேஜா, அதிலும் சிசன்ட மகலா, இவர் தான் இறுதியாக வந்திருந்து கொண்ட தென்னாப்பிரிக்காவின் வேக பந்து வீச்சாளர். அஜய் மண்டல், மதீஷ பாத்திரன, டுவன் பிரிட்டோரியஸ், அஜின்கே ரஹானே, அதிலும் ரஷீத் இந்த அணியில் இருக்கிறார். புதுமுக வீரர் அம்பாதி ராயுடு, மிச்சல் சாட்டனர், அதனிடையும் இந்த அணியிலே சேனாபதி இருக்கிறார். சம்ரித் சிங், அதனிடம் நிஷாந்த் சிந்து, பிரஷாந்த் சொலாங்கி, பென் ஸ்டாக்ஸ், மஹிஸ் தீக்ஷன போன்றவர்கள் சென்னை அணியிலே இடம்பிடித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த அணி விவரமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடமிருந்து ஒரு கடிதம் சென்றிருக்கிறது ICC-க்கு. இது என்ன கடிதம் என்று சொன்னால், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலே அரசியல் தலையீடு இருக்கிறதா என்ற அடிப்படையில் சில விமர்சனங்கள், சில செய்திகள் அண்மையிலே ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ICC-னுடைய தலைவருக்கு இலங்கையுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். ICC சார்பாக ஒரு குழுவை இலங்கைக்கு அனுப்பி இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோடு கலந்தாலோசித்து இது தொடர்பான இறுதி முடிவுகள், இது தொடர்பான உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவர் இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ICC இலங்கை வருமா, விளையாட்டு அமைச்சரோடும் அதே நேரம் உறுப்பினர்களோடும் கலந்துரையாடுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ICC தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை. அப்படி என்ன பதில் கிடைக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக இந்த முறை ஐபிஎல்லிலே வாங்கப்பட்ட முக்கிய வேக பந்து வீச்சாளர் தான் ஆஸ்திரேலியாவினுடைய ஜோஸ் ஹாசல்வுட். இப்போது அவர் உபாதை காரணமாக இந்த பருவ காலத்திலே சில போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று செய்தி கிடைத்திருக்கிறது. அதே நேரம் அதே RCB அணியில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆஸ்திரேலிய வீரரான அதிரடி ஆட்டக்காரர் கிளென் மேக்ஸ்வெல், அவரும் ஒரு சில ஐபிஎல் போட்டிகளில் விளையாட மாட்டார் உபாதை காரணமாக என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. எப்போதும் RCB அணி ஒரு பலமான அணியாகவே களமிறங்கும். ஆனால் சில தவறுகள் காரணமாக, சில வீரர்களுடைய உபாதைகள் காரணமாக தோல்வியடைந்து வெளியேறும். இதுதான் நீண்டகாலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பருவகாலத்திலும் அப்படி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இவைதான் இன்று நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நான் வருவேன். அதுவரைக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.